என்னை நான் அறிந்ததை விட பிறர் என்னை பற்றி புரிதலை நான் ஏற்றுக்கொண்டு அது சரியாக இருக்கும் என்ற எண்ணத்தில் வாழ்பவன். என்னால் நம்மை நாமே அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதில் ஒரு சுயநலம் உண்டு. ஆனால் பிறர் மூலம் நம்மை பற்றி அறிந்து கொள்ளும்போது அதில் சில உண்மைகளும் இருக்கும். நமக்கு தெரியாத உண்மைகள் அவர்களுக்கு தெரியும். நம்மை வந்து அருகில் இருந்து பார்த்தவர்கள். அதனால் நான் அதை வந்து எப்போவுமே ஏற்றுக்கொள்வேன். அது என்னுடைய குணத்தில் உள்ள ஒரு குணம். சில நேரங்களில் நான் பார்த்துருக்குறேன், எல்லாரும் அவசர அவசரமாக ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஏன் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன தேவை, எதுக்காக இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நினச்ச நாளெல்லாம் உண்டு. ஆனால் அதுக்கு எனக்கு ஒன்றும் விட கிடைக்கல அப்போ. அதனால் நானும் ஒரு சராசரிய மனிதனாக அவர் பின்னால் நானும் ஓட ஆரம்பித்தேன். ஒரு 68 வருடங்கள் ஓடிய பிறகு தான் எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. நாம் வந்து பிறந்ததால் வாழ்கிறோமா அல்லது வாழ்வதற்காக பிறந்தோமா என்று எவ்வளோ நாள் சிந்தித்திருப்பேன். அதுக்கு விடை கிடைக்கல. அதனால் அதை சிந்திப்பதை தவிர்த்து விட்டேன். கிடைத்தால் நல்லது, கிடைக்காவிட்டால் மிகவும் நல்லது என்ற எண்ணத்தில் அதை சிந்திப்பதையே தவிர்த்து விட்டேன். எனக்கு என்ன காரணம், நாம் ஏன் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்ற காரணம் இன்று வரை எனக்கு புலப்படவில்லை. அதற்கப்புறம்தான் சிலவற்றை பார்த்தேன். இங்கே வந்து இறையன்பு, பாசம், நேசம், ஆன்மீகம் இவையெல்லாம் சுற்றி தான் ஒரு கட்டுமானம் ஒன்று இந்த 4 விஷயங்கள்லேயும் ஒரு மனிதனை கட்டுப்போட்டு உள்ளது என்பதை அறிந்து கொண்டு. இது கொரோனா காலம். இந்த கொரோனா காலத்தில் நம்மை நாமே பரிசோதனை செய்து கொள்ளும் ஒரு நோக்கத்தோடு ஏன் போய் நம்மளை வந்து அரசாங்கத்துடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்குறதோட நம்மளே நம்ம உரசி பார்த்தால் சில உண்மைகள் நமக்கு வெளிப்படையாக தெரியும். மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வெறும் காலம் கடந்தது, அதனால் வரும் விளைவுகள் ஒன்றும் நமக்கில்லை. உண்மை நமக்கு தெரியும். நம்ம என்ன நல்லா செய்தோம், எதுக்கெல்லாம் வந்து நேரங்கள் காலங்களை விரயம் செய்தோம் என்பது நமக்கு தெரியும். அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம நாமளே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம் என்று சில கணக்குகளை பார்த்தேன். அந்த கணக்கில் பார்க்கும்போது முதலில் நான் கொடுத்தது வந்து நமது தூக்கத்துக்கு. ஒவ்வொரு மனிதனாக பிறந்தவன் எல்லாம் வந்து கட்டாயமாக தூங்கித்தான் ஆக வேண்டும். அதற்காக ஒரு நாளைக்கு தூக்கம் என்பதை 7 மணி நேரம் என்பதை வகுத்து கொண்டேன். அதேபோல் ஒரு மாணாக்கனோ மாணவியோ ஒரு நாளைக்கு வந்து 12 மணி நேரம் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதனால் அதற்கு ஒரு 12 மணி நேரம் ஒதுக்கினேன். படித்து முடித்த அப்புறம் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கோ பிரைவேட் கம்பெனிக்கோ போகிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் இல்லை 9 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. அவர்களுக்கு வந்து அந்த டைம் பார்த்தா போதும். அதனால் அவர்களுக்கு வந்து ஒரு 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை நிமித்தமாக அவர்கள் செலவழிக்கும் நேரம் 8 மணி நேரம் என்று கணக்கெடுத்து கொண்டேன். எங்களைப் போல் ப்ரொஃபஷனலாக இருக்கவங்க, பெரிய பெரிய வியாபாரிகள், அவர்களெல்லாம் ஒரு நாளைக்கு உழைப்பது வந்து 15 மணி நேரம். அதை எடுத்துக்கொண்டேன். இவர்களெல்லாம் ஆண்களும் பெண்களும் கலந்தவர்கள். இதை தவிர பெண்களே மட்டும் அதிக எண்ணிக்கையில் நமது சமையலறையில் நேரம் செலவு பண்பவர்கள் வந்து நம்ம அம்மா, மனைவி இவங்க வந்து இதில் முக்கிய பங்கு எடுப்பவர்கள். ஆனால் அவங்க வந்து ஒரு நாளைக்கு குறைந்தது வேலைக்கு போகும் பெண்மணியாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகும்
அம்மாக்களாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு அதையும் தாண்டி வேலைக்கு போய் அந்த வேலையை முடித்து கொண்டு திருப்பி வீட்டில் வந்து சமையல் அறைக்கு உள்ளே போய் வேலை பிடி ராத்திரி 10-11 மணிக்கு படுக்கும் தாயார்களையும் மனைவிமார்களையும் நான் பார்த்திருக்கிறேன். இதற்காக அவர்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு அவங்க வந்து சமையல் அறையில் எடுக்கும் நேரம் 5 மணி நேரம். அதே போல் வேலைக்கு போகாத பெண்கள் வீட்டிலேயே இருந்து கொண்டு வீட்டை பராமரிப்பது காலையில் 8 மணிலேருந்து 7 மணி 6 மணி இப்படி ஏந்திச்சு வீட்டு வேலைகளை பார்த்து எல்லா துணி துவைப்பது பாத்திரம் கழுவது எல்லாம் செஞ்சு போகிறவங்களுக்கும் உத்தியோகத்துக்கு போகும் பெண்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அவர்கள் வந்து சம்பளம் வாங்கி கொண்டு உழைக்கிறார்கள். நம்முடைய தாயார் நமது மனைவிகள் சம்பளம் இல்லாமல் வீட்டில் உழைக்கிறார்கள். அதனால் அவங்களுக்கு ஒரு 5 மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவு செய்கிறார். ஒரு இந்திய மக்களின் ஆவரேஜ் உயிர் வாழும் வயதுன்னு எடுத்துக்கிட்டால் எல்லோரும் ஒரு 60 வயசு 62 வயசுன்னு சொல்லுவாங்க. நான் என் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டதால் ஒரு 70 வயசு ஆண்டவன் கிருபையால் நான் எடுத்துக்கிட்டேன். நானே இறைவன்கிட்டேருந்து பிடுங்கிக்கிட்டேன். அதை பிடுங்கிக்கிட்டு ஒரு கணக்கு பார்த்தா நான் இதுவரைக்கும் தூங்கினது வந்து 70 ஆண்டுகளில் 20 வருடம் 20.5 வருடம் வந்து நான் தூங்கி தான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் படித்ததற்கு நான் செலவு செய்த நேரம் வந்து ஒரு 11 வருடங்கள். ஏன்னா அப்பொழுது எஸ்எல்சி படித்து பியூசி படித்து அதற்கு பிறகு வந்து பிஏ படித்து அதுக்கப்புறம் வந்து லா காலேஜில் படித்து 3 வருடம் படித்து இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் பல வருடங்கள் ஆகும். ஆனால் நான் செலவு செஞ்ச நேரம் வந்து படிப்புக்கென்று செலவு செய்த வருடங்கள் 23, அதில் படித்ததுன்னு வருடங்களை பார்த்தா 11 வருடங்கள் தான் படித்தோம். நாம் மற்றது உறக்கத்தில் போயிருக்கோம். அதுக்கப்புறம் எடுத்தது பயணங்களில். பயணம் வந்து ஒரு படிக்கிற இடத்துக்கோ இல்லை தொழில் நிமித்தமாக ஒரு மனிதன் போகும் ஆவரேஜ் இதில் பார்த்தா ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வந்து டிராவலிங்கில் ஒரு ஆளுக்கு போயிடுவாங்க. அதனால் ஒரு சராசரியாக 70 வயது வரைக்கும் ஆகும் ஒரு மனிதர் தன் வாழ்நாளில் 7.5 வருடங்களை வந்து பயணங்களுக்காக செலவு செய்கிறார். அதே மாதிரி தொழில் ரீதியாக தொழில் செய்பவர்கள் ப்ரொஃபஷனல் இருக்கவங்க இவர்கள் வந்து ஒரு நாளைக்கு 15 மணி நேரங்கள் தங்கள் வாழ்நாளில் கழிக்கிறார்கள். அந்த 15 மணி நேரங்களை பார்த்தால் ஒரு அவர்கள் வந்து ஒரு 40 வருஷங்கள் ப்ரொஃபஷன் பார்ப்பாங்க. தொழிலில் இருப்பவர்கள் ஒரு 40 வருஷங்கள் எக்ஸ்க்ளூசிவாக இதை பார்த்து ஆனால் அவர்கள் உழைக்கும் வருடங்கள் வந்து 25 வருடங்கள் காட்டுது. அதே மாதிரி கவர்மெண்ட் சர்வீஸு ஆர் ப்ரைவேட் சர்வீஸில் இருக்கவங்க ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்பவர்கள் ஒரு 11.5 வருடங்கள் அவங்க வந்து 33 வருடங்கள் சராசரியாக வேலை செய்கிறார்கள். அதில் அவங்க வேலை என்று செய்வது வந்து 11.5 மணி நேரங்கள் தான். இதையெல்லாம் விடுத்து இந்த ஸ்லீப்பிங், எஜுகேஷன், ப்ரொஃபஷன், கவர்மெண்ட் சர்வீஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதை தவிர வீட்டில் இருக்கும் பெண்மணிகள் தங்களுடைய வீட்டு சமையல் அறையில் செலவு செய்யும் நேரம் 5 மணி நேரம். இதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட காலம் வந்து 7.5 வருடங்கள். இது வந்து ஒரு துல்லியமான இது எல்லாம் இதில் கொஞ்சம் லீனியன்சி எல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டால் கூட ஒரு தனி மனிதன் எங்களை போன்றிருக்க தனி மனிதன் வந்து ஒரு ப்ரொஃபஷன் பார்க்குறவங்க 64 வருடங்கள்லேருந்து 64.5 வருடங்கள் தங்களுடைய 70 வயசு வரைக்கும் 64.5 வருடங்களை இந்த 4 காரியத்துக்கோசம் தான் செலவு பண்ணிக்கிட்டு வர்றாங்க. அப்போ என்ன தெரியுது, அவர்களுக்கென்று வாழும் வாழ்க்கை இன்னொரு
அஞ்சரை வருடம் கூட இல்லை, அஞ்சரை வருடம் கூட இல்லை, அஞ்சரை வருடங்கள் தான் நமக்காக நாம் வாழ்கிறோம். ஒரு ப்ரொஃபஷனலும் பிஸ்னஸ்மேன் படித்த சுகமாக தூங்கி பயணங்கள் செய்த ஒரு பிஸ்னஸ்மேன் தன் வாழ்நாளில் 70 வருடங்களில் 64.5 வருடங்கள் அவன் செய்யும் தொழிலுக்கும் படித்த படிப்புக்கும் உழைத்து கொண்டு தான் இருக்கிறான். இதனால் என்ன லாபம்னா நம்ம குடும்பம் பெருகும், நம் சந்ததிகள் பெருகும். இதற்கு தான் அதை பயன்படுகிறதே ஒழிய வேறு இதுக்கும் அவர்கள் ஓடவில்லை. இதை வந்து கொஞ்சம் கூர்ந்து நோக்கினால் இந்த உண்மைகள் எல்லாம் புலப்படும். அதே ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக வேலை பார்க்குறவங்க வந்து தங்கள் வாழ்நாளில் 50.5 வருடங்கள் தான் இந்த 4 வேலைகளுக்கு செலவு செய்கிறார்கள். இதே மாதிரி பெண்கள் வந்து வேலைக்கு போன பெண்களும் சரி வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கவரும் 70 வயதில் அவர்கள் வந்து 71 வயது செய்ய வேண்டிய வேலைகளை இந்த 70 வருடங்களில் செய்கிறார்கள். இதுதான் ஒரு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து நம்ம சமூகத்தில் இருக்குது. ஏன் நம்ம வாழ்கிறோம், இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏன் வாழணும், இதனால் நம்ம சாதிக்க போகிறது என்ன? ஒரு வீடு, 2 வீடு, 3 வீடு, 4 வீடு, பணம் 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 பணம். இதை தவிர நாம் இந்த உலகத்தை சுற்றி பார்த்துருக்கோமா? நம்மளை பற்றி என்றைக்காவது யோசித்திருப்போமா? என்றைக்குமே நம்மளை பற்றி நம்ம யோசித்ததே இல்லை, ஓடிக்கொண்டே இருக்கிறோம் எதையோ நோக்கி, கடைசியில் மடிந்தும் போகிறோம். ஒரு சந்ததியை உருவாக்க நாம் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகள் நாம் அடுத்த சந்ததியை நம்பாததுனால வந்த வினை. இதில் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இக்கட்டான நிலை இல்லை, அது வந்து இந்தியர்களுக்கு தான் வந்து ஏஷியாவில் தான் வந்து இந்த மாதிரி நிலைமை. கூட்டு குடும்பம், ஒருவன் சம்பாதித்து இருவர் சம்பாதித்து இப்பொழுது எல்லாரும் சம்பாதித்து தங்களை தாங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டிய நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. இது வந்து என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, என்னால் வந்து இதை வந்து ஜீரணிக்கவும் பட முடியவில்லை. இது ஏன் இப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? என்றைக்காவது நீங்கள் வந்து இதை பற்றி யாராவது சிந்தனை செஞ்சுருக்கீங்களா? பிறந்தது இருந்து இறப்பு போகும் வரை நாம் செய்யும் வேலைகளுக்கு வந்து 70 வயசில் நம்ம 64 வயசை வந்து இதுக்கே செலவு பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. இது நான் போட்ட கணக்கோட விடை இது தான். இதை வந்து புள்ளி விவரங்களோடு நான் ஒரு சார்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். கேட்பவர்கள் நிறைய கேள்வி கணைகள் வரும் இதில்னு எனக்கு தெரியும், அதனால் இது ஒரு சார்ட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 4 வருடங்களுக்கு முன்பு விளையாட்டாக ஒரு கவிதை எழுதினேன் நான். அதில் வந்து ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், வாட்ஸ்அப் இதிலெல்லாம் போட்டேன். அதில் நான் எழுதியிருந்த கருத்துக்கள் என்னை அறியாமலேயே நான் ஒரு கருத்தை எழுதியிருக்கிறேன். 4 வரிகள் தான் அந்த கவிதைன்னு சொல்ல முடியாது, எனக்கு ஒன்றும் அவ்வளோ தெரிய இலக்கியமாகவோ இலக்கணமாகவோ பேச தெரியாது. ஆனால் நான் எழுதிய கவிதை வந்து இளமையில் அறியாமை, நடுவிலே வந்து கடமை, முதுமையில் இயலாமை, யார் வாழ்ந்தார்கள் என் வாழ்க்கையை. இதுதான் அந்த கவிதை. இன்னொரு வாட்டியும் படிக்கிறேன் நான். இளமையில் அறியாமை, நடுவிலே கடமை, முதுமையில் இளையாமை இயலாமை, யார் வாழ்ந்தார்கள் என் வாழ்க்கை. இது வந்து கவிதையாக கூட இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிந்த கவிதையை வந்து அந்த காலத்தில் எழுதி அதுக்கும் ஒரு 10 லைக் வாங்கியிருக்கேன் நான். ஆனால் என் சொந்த வாழ்க்கையில் வந்து இது என் சொந்த வாழ்க்கை மாதிரி தான் எல்லார் வாழ்க்கையும் இருக்குதா? இங்கே நமக்கு இதை விட்டால் வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது ஒன்று இருக்கணுமே. யாருக்காவது தெரியுமா அந்த ஆல்டர்னேட்டிவ்? தெரிந்தால் சொல்லுங்கள். அடுத்த பிறவியிலையாவது இல்லை வரும் சந்ததிக்காவது அதை நிச்சயம் இதை நான் வந்து வெளியிடுவேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க இதை, அதனால் உங்களுக்கு தோன்றிய கருத்துக்களை நிச்சயமாக சொல்லுங்கள். நான் வந்து புரியாமலேயே இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு நம்ம வந்து ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோன்னு ஒன்று புரியல. அதுக்கப்புறம் பகவத்கீதை புரிஞ்சதுன்னு நம்ம செஞ்ச கர்மாவை கோசம் இங்கே பிறந்தோன்னு சொன்னாங்க, அதை ஒத்துக்கொண்டோம்.
ஆனால் பிறந்தப்புறம் கூட நம்ம வந்து இப்படியே உழன்று கொண்டே இருக்கிறோமே, பணம், வேலை, சம்பாதிப்பு, சேமிப்பு. ஏன்னா எல்லாருக்கும் பயம், நமது அடுத்த தலைமுறை நம்மையோட சிறப்பாக வாழும் என்ற நம்பிக்கை நம்மிடம் இல்லை என்பது எனக்கு இன்னைக்கு செய்த பதிவிலிருந்து நான் தெரிந்து கொண்டது. இதனால தான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம வாராமல் வேறு யாரோ நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து இன்றைய கால இளைஞர்கள்லாம் வந்து கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிந்தனைப்படுத்தி பாருங்கள், ஏன் நாம் இப்படி உழைத்து கொண்டிருக்கிறோம். மணி துளிகள் வரைக்கும் நான் போட்டு பார்த்துட்டேன், 71.69 வருடங்கள் ஒரு பெண்களுக்கு ஆகின்றன. ஆனால் அவர்கள் வாழ போகிறது நம்ம ஊர் பட்ஜெட் மாதிரி இருக்குது. 70 வருஷம்தான் வாழ்வேன், ஆனால் நீ 72 வயசு கிட்டத்தட்ட 71.5 வருடங்கள் அவர்கள் வாழும் வேலையை செய்கிறாங்கன்னா அவங்க தூக்கத்தை அவங்க கெடுத்துக்கொள்கிறார்கள், அவர்கள் படிப்பை கெடுத்துக்கொள்கிறார்கள், அவர்கள் வேலைகளை கெடுத்துக்கொள்கிறார்கள். இதெல்லாம் வந்து நம்மளை வாழ வைப்பதற்காக அவர்கள் செய்யும் தியாகம். இவ்வளோ வருடங்கள் எனக்கு இந்த விஷயம் வந்து என் கண்ணுக்கும் அறிவுக்கும் படவே இல்லை. என்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை பார்த்து இந்த கணக்கு போட்டு சொல்கிறேன். திருப்பியும் வேணால் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நம்ம தூங்குறது வந்து 40.5 மணி நேரம், 20.5 மணி நேரம் 70 வருடங்களில். நாம் படிப்பதற்காக 70 வருடங்களில் 11.5 வருடங்கள் செலவு செய்கிறோம் மொத்தமாக. அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் வேலை பார்த்தோம்னா நம்ம 25 வருடத்தை இழக்கிறோம் அதில். அதே மாதிரி ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பார்த்தா 70 வருடங்களில் 11.5 வருடங்கள் தான் நம்ம, 23 வருடங்கள் உழைத்தாலும் நாம் செய்யும் வேலை 11.5 வருடங்களுக்கு தான். மிச்சம் வாங்குகிற காசெல்லாம் நம்ம தூங்குறதுக்கும் எழுந்திருக்கிறது தான் வாங்குகிறோம். அதே மாதிரி பயணப்படுத்துவதற்காக பயணங்கள் எல்லாம் நம்ம விரயம் செய்யும் நாட்கள் வந்து 7.5 வருடங்கள், 70 வருடங்களில் 10% வந்து நம்ம பயணம் செஞ்சிருக்கோம். அது ஆனால் பெரிய அதிர்ச்சி தகவல் பெண்கள் தான், அவங்க வந்து அடுப்பாங்கிறையிலேயே ஒரு 7.5 வருஷம் பெண்களை வந்து நம்ம வேலைக்கும் போயிட்டு அவங்க வீட்லேயும் வந்து வேலை செய்யணும், அடுப்பாங்கரையும் பார்த்துக்கணும்னு ஒரு 7.5 வருஷங்கள் அவர்கள் வாழ்க்கையை நாம் கெடுத்துக்கிட்டோம். அது வந்து வேறு அவங்களையும் நம்ம வாழ விடலை. அதுதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை ஒத்துக்கொள்ள நான் இன்னுமே தயங்கினதில்லை. என்னை பற்றியே எனக்கு தெரியாத நேரத்தில் என் நண்பர் ஒருவர் நேற்று எனக்கு சொன்னார், நான் யார் என்று. இப்பொழுது தான் என்னை பற்றி வெளி உலகத்துக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதா என்று நான் புரிந்து கொண்டேன். அந்த நண்பர்களுக்கு இந்த பதிவு மூலம் நான் நிச்சயமாக நன்றி சொல்கிறேன். அதனால தான் இன்னைக்கு இந்த பதிவையே நான் எழுதுற உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.